ஹாய் எவ்ரிவன், நான் தான் நந்தினி பாலு. நம்ம எக்கனாமி கிளாஸ் 11 என்சிஆர்டி சீரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் ஆல்ரெடி நான் 3 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம 4th சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட நேம் என்னென்னா பாவர்ட்டி. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச அப்புறம் நமக்குன்னு ஒரு சில வேலைகள்லாம் இருந்துச்சு, நமக்குன்னு ஒரு சில பொறுப்பெல்லாம் இருந்துச்சு இல்லையா. அதில் மேஜரான ஒரு பொறுப்பு, ஸோ அந்த டைமில் வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காமன் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய பேசிக் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதுவாக தான் இருந்துச்சு. ஸோ பேசிக் நீட்ஸ் அப்படின்னு வரும்போது சாப்பாடாக இருக்கலாம், தங்குற இடமா இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நம்ம பேசிக்கான ஒரு கோலாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன போன சாப்டரில் வந்து சொல்லியிருப்பேன், 5-year பிளான் அப்படின்லாம் வந்து கொஞ்சம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5-year பிளானோட ஒரு பேசிக்கான கோல் என்னவாக இருந்துச்சு, மீன்ஸ் இந்த பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த புவரஸ்ட் ஆஃப் புவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தியோதயா கேட்டகரி. ஸோ அவங்களெல்லாம் வந்து மேலே வந்து கொண்டு வரணும், ஓரளவுக்கு வந்து அப்லிஃப்ட் பண்ணோம் அப்படின்றது அவங்களோட இதுவாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து சொசைட்டியில் வந்து இருந்திருக்கும். ஸோ பணக்காரங்கெல்லாம் ரொம்ப தனியாக இருப்பாங்க, ஏழைகள்லாம் வந்து ரொம்ப தனியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஸோ எல்லாரையும் வந்து ஒன்றா வந்து சேர்க்கணும், ஸோ எல்லாரையும் வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதும் வந்து 5-year பிளானோட ஒரு பேசிக்கான க்ளோலாக இருந்துச்சு. அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான் இந்த மாதிரி பாவர்ட்டியில் வந்து கஷ்டப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த டைம் பீரியடில் நிறைய விஷயம் நடந்திருக்கும், வேர்ல்டு வார்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும், அண்ட் நிறைய கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரி கீழே வந்து காலனைஸ்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு குளோபலைஸ்டான ஒரு யூனிட்டி வந்து எல்லாருக்குள்ளேயும் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாவர்ட்டி அப்படின்ற ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து இருந்திருக்கும். பாவர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து இதுதான் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எதையும் வந்து கொடுத்துட முடியாது. பிகாஸ் அது வந்து நிறைய காரணத்தினால ஒருத்தவங்க வந்து ஏழ்மைக்கு வந்து தள்ளப்படலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் என்னவாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு தேவையான இன்கம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபேமிலியை கூட ரன் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட இன்கம் இல்லைன்னா அவங்க வந்து பாவர்ட்டியை நோக்கி போகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சோஷியல் டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்குது சொசைட்டியில், அப்படி இருக்கும்போது இருக்கலாம். அண்ட் அப்படி இல்லைனா வந்து கவர்மெண்ட் செய்யக்கூடிய அந்த பாலிசிஸ் இதெல்லாம் போய் அவங்கக்கிட்ட ஒழுங்காக சேரலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் வந்து ஒரு காமன் பீப்புள் வந்து பாவர்ட்டியை நோக்கி போகலாம். ஸோ இந்த மாதிரி பாவர்ட்டிக்குன்னு ஒரு தனியான டெஃபினிஷன் கிடையாது. ஸோ அது அக்கர் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் புவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அசர்ட் அப்படின்ற ஒரு விஷயமே எதுவுமே இருக்காது, ஒரு வீடு லேண்டு ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஸோ வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாப்பிடக்கூட எதுவுமே இல்லாமல் ஸ்டார்வ் பண்ணி வந்து இறந்து போகிற ஒரு கேட்டகரி. அண்டு ஸோ காமனான ஒரு லிட்ரஸி படிப்பறிவு இல்லாமல், ஸோ எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லாமல், ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் வந்து புவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் அது மட்டும் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வந்து அவங்க கொண்டு போய் அவங்கக்கிட்ட வந்து சேர்ந்துருக்காது இல்லையா. ஸோ அவங்களையும் வந்து நம்ம புவர்னு சொல்லலாம். அண்ட் அதுபோல் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காது. அண்ட் கிடைக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக இருக்காது. ஒரு கூலி வேலை செய்கிறாங்கன்னா கூட அது வந்து ஒரு டெய்லி வேஜ் ஒர்க் தான், அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து வெளியே போயிடணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இவங்களெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு சாப்பாடு, தண்ணி, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் சொசைட்டியில் பார்த்திங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து அதிகமாக நடக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமான எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து நடக்கும். அண்ட் மேல் நியூட்ரிஷன் அப்படின்ற விஷயமும் அங்கே தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு லேடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஸோ அவங்க குழந்தைக்கு வந்து தேவையான அந்த நியூட்ரிஷன் வந்து போகலைன்னா பிறக்கிற குழந்தையும் அது எப்படி பிறக்கோன்னா வந்து வீக்காக தான் பிறக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய டிசீசஸ் அண்ட் அந்த மாதிரி பிரச்சனைகள், பிகாஸ் அவங்க இருக்க இடம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லம் ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா அந்த இடம் வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும். ஸோ அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த டிசீசஸ்லாம் வந்து புதுசு புதுசாக வந்து வந்துடும் இல்லையா. ஸோ நார்மலாக ஒருத்தவங்களுக்கு இருக்கிறத விட அவங்களுக்கு இருக்கும். அண்ட் இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அண்ட் அதுக்காக ஹாஸ்பிட்டலில் நோக்கி போக முடியாத அளவுக்கு அவங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா புவர் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுறோம். அண்ட் அகெயின் நான் சொன்ன மாதிரி பாவர்ட்டி புவர் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து எக்ஸாக்டாக இது தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அதுக்காக நிறைய விஷயம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது தாதாபாய் நவராஜி அப்படின்றவர் தான் பார்த்திங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாவர்ட்டி லைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராரு. ஸோ பாவர்ட்டி லைன் அப்படின்றது என்னென்னா வந்து ஒரு இமேஜினரி லைன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த லைனுக்கு கீழே இருக்கவங்க பார்த்திங்கன்னா பிலோ பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே இருக்கவங்க பார்த்திங்கன்னா அபவ் பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா.
ஸோ இப்போ புவரை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. அது என்னென்னா ஜெயில் காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா இப்போது நார்மலாக ஒரு காமன் பீப்புளுக்கு செலவாகிறதும் அண்ட் இல்லைனா ஒருத்தவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செலவாகிறதும் வந்து கம்மியாக தானே இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஜெயிலில் செலவாகிறது கம்பேர் பண்ணும்போது அதை விட கம்மியாக வந்து யாரெல்லாம் வந்து செலவு பண்ணுறாங்களோ அவங்களோட சாப்பாட்டுக்காக இருக்கட்டும் அவங்களோட பேசிக்காக நீட்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்கள தான் வந்து நம்ம புவர்னு வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாவர்ட்டியை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய அட்டெம்ப்ட் வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அந்த டைமில் வந்து இருந்த ஒரு மேஜரான ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி தான். அண்டு மேஜர் இஷ்யூ மட்டும் கிடையாது அண்டு அது வந்து சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இஷ்யூவும் கூட ஓகேயா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 வந்து ஒரு ஸ்டடி குரூப் வந்து பிளானிங் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா 1979 வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸையும் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் 1989-2002 இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாவர்ட்டி சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்ன, ஸோ யாரெல்லாம் வந்து புவர், ஸோ எதனால் வந்து புவராக இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி குரூப்பெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நான் முன்னாடியே சொன்னேன் பாவர்ட்டி அப்படின்ற ஒரு வேர்டை வந்து எதையும் மூலமாக ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னென்னா வந்து இதுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ தான் பாவர்ட்டினா என்ன அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புளை வந்து ரெண்டாக வந்து பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து என்னென்னு பிரிக்கிறாங்கன்னா புவர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று குரூப்பை பார்த்திங்கன்னா நான் புவர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ புவர் அப்படின்னு வரும்போது மூணாக வந்து அதில் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ வெரி புவர், ரொம்ப ரொம்ப புவராக இருக்கவங்க, அண்ட் தென் புவர், அண்ட் தென் அப்சல்யூட் புவர் சொல்லி மூணாக வந்து பிரிக்கிறாங்க. இதுவே நான் புவரில் என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் வந்து பிரிக்கிறாங்க, அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் பிரிக்கிறாங்க, அண்ட் ரிச், அதை விட ரிச், அண்ட் தென் அப்சல்யூட் ரிச் அப்படின்னு சொல்லி அஞ்சாக வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பீப்புளை வந்து கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பாவர்ட்டி கேட்டகரைசேஷன் வந்து செய்ய போகிறோம் ஓகேவா. ஸோ பாவர்ட்டியை வந்து மூணாக வந்து அவங்க காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா க்ரானிக் புவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிரான்சியன் புவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா நான் புவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. இதில் இதில் இந்த கேட்டகரியெலாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நான் பாவர்ட்டி லைன் அப்படின்றது சொல்லிடுறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து ஒரு இமேஜினரி லைன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த லைனை கீழே இருக்கவங்களெல்லாம் வந்து நம்ம பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து அந்த லைனுக்கு மேலே இருக்கவங்களெல்லாம் வந்து அபோவ் பாவர்ட்டி லைனில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா க்ரானிக் புவர்னு. ஸோ க்ரானிக் புவர் அப்படின்றதில் யாரெல்லாம் சேருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் புவர் இல்லைனா யூஸ்வலி புவர் அப்படின்ற ரெண்டு கேட்டகரி பீப்புள் வந்து சேருவாங்க. ஆல்வேஸ் புவர் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்க புவராக தான் இருப்பாங்க ஓகேவா. எப்பயுமே அவங்களுக்கு தேவையான அந்த பேசிக் நீட்ஸ் எதுவுமே வந்து அவங்கக்கிட்ட இருக்காது. ஸோ அவங்கள வந்து ஆல்வேஸ் புவர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சிலர் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி புவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில டைம் வந்து அவங்ககிட்ட காசு இருக்கும் ஓகேங்களா. ஸோ சில டைம் வந்து அவங்களோட விஷயங்களை வந்து அவங்களால் பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷுவல் ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் ஸோ இந்த மாதிரி ஆட்களை வந்து ரெண்டு கேட்டகரியில் இருக்கவங்கள வந்து நம்ம க்ரானிக் புவர் கேட்டகரியில் வந்து சேர்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது கேட்டகரி நான் சொல்லியிருந்தது பார்த்திங்கன்னா டிரான்சியன் புவர் சொல்லியிருந்தேன். ஸோ டிரான்சியன் புவரில் யாரெல்லாம் சேருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்னிங் புவர் அண்ட் தென் ஒகேஷ்னலி புவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்னிங் புவர் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க பாவர்ட்டி லைன் மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களான்னு கேட்டகரைஸே பண்ண முடியாது. சில டைம் பார்த்தீங்கன்னா மேலே இருப்பாங்க, சில டைம் வந்து கீழே இருப்பாங்க. மீன்ஸ் அந்த பாவர்ட்டி லைனுக்கு கிட்டக்கவே இருப்பாங்க ஓகேவா. எப்போ வேணால் அவங்க உள்ளே போயிடலாம், எப்போ வேணாலும் வெளியே வரலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஆள்லாம் யார் இருப்பாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சீசனல் ஒர்க்கர்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து அந்த சீசன் அப்போ வேலை இருக்கும். ஸோ அப்போ வந்து காசு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க இந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு போவாங்க ஓகேவா. ஸோ இதுலேயே அக்கேஷ்னலி புவர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரிச்சாக தான் இருப்பாங்க. பட் சில டைமில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது பாவர்ட்டி லைன் கீழே வந்து போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஃபேமிலி வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து யாருக்கும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஸோ நிறைய வந்து மெடிசனில் அண்ட் ட்ரீட்மெண்ட்டில் வந்து செலவு பண்ணோம் அப்படின்ற போது ஸோ அந்த டைமில் வந்து அவங்க வந்து கடன் ஆகலாம் இல்லை பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி டைமெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதை தான் வந்து நம்ம அக்கேஷனல் புவரில் சேர்ப்போம். அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா நான் புவர் கேட்டகரி யார் வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க எப்பயுமே வந்து ரிச் அந்த லிஸ்ட்டில் தான் இருப்பாங்க. எப்பயுமே வந்து அந்த கீழே வர மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அவங்கள தான் வந்து அந்த டைம் அந்த டைப்பில் வந்து
நம்ம ஜாயின் பண்ணுவோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா போவர்ட்டி லைனை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து செலவு பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து கலோரி இன்டேக் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், பிகாஸ் எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதை வச்சும் வந்து நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரூரல் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2400 கலோரி வந்து தேவைப்படும். இதுவே அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து 2100 கலோரி வந்து தேவைப்படும். எதனால் அவங்களுக்கு ஜாஸ்தியாக அர்பனில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூரலில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஃபிசிக்கல் ஒர்க் தான் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா. பட் அர்பனில் இருக்கவங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டெல்லாம் வந்து வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து கொஞ்சம் கம்மியான அளவு வந்து கலோரி வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இதை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் கேட்டகரைஸ் பண்ணிட முடியாது. ஒரு ஆள் வந்து எவ்வளோ வந்து செலவு பண்ணுறான், எவ்வளோ வந்து வாங்குறான் அண்ட் எவ்வளோ சாப்பிட்றான், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறது, அதுவும் இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ புவர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா கூட அதில் வந்து யார் ரொம்ப புவர், யார் வந்து கம்மியான புவர் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படின்லாம் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏரியாவில் வந்து சானிடேஷன் வந்து சரியாக இல்லை, ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து ஒரு கால் எஜுகேஷன் கிடைக்கல, ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கல, அந்த சுத்தமான தண்ணி குடித்தண்ணி இல்லை, ஸோ இல்லிட்ரேட்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சில பேசிக்கான விஷயங்கள் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல பாவர்ட்டிக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம கன்சிடரே பண்ணலை இந்த ஒரு மெத்தடில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய லிமிடேஷன் நெகட்டிவ் திங்ஸ் இதில் இருக்கிறதுனால இதோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் திங்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்கனாமிஸ்ட் ஸ்காலர்ஸ்லாம் வந்து புதுசாக வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்தது தான் பார்த்தீங்கன்னா சென் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மூலயமா பார்த்திங்கன்னா அது கீழே தான் வந்து அந்த பாவர்ட்டி கேப் இண்டெக்ஸ், ஸ்கொயர் பாவர்ட்டி கேப், ஸோ இந்த மாதிரியான புது புது டூல்ஸ் எல்லாம் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்படியெல்லாம் நடக்கிறதுக்குனால என்ன ஆகுதுன்னா 2011 வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, சுரேஷ் தெண்டுல்கர் கமிட்டி ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பாவர்ட்டி லைனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மந்த்லி எவ்வளோ வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறாங்க, எஜுகேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஹெல்த்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட், ஸோ இதுக்கெல்லாம் எது எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இதில் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்றவங்க யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ரூரல் ஏரியாவில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து 27 ரூபா அதுக்குள்ளே வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் அதுவே பார்த்திங்கன்னா அர்பனில் வந்து 33.3 அந்த அளவு வந்து ஒரு ருபீஸ் வந்து செலவு பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் வந்து சேருவாங்க ஓகேவா. பிகாஸ் 33 ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய காசுலாம் கிடையாது, ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து பிலோ பாவர்ட்டியில் வந்து சேர்க்குறோம். இதில் இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு இவங்க கொடுத்துருக்காங்கல்ல இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ இதை வச்சு வந்து நம்ம வந்து பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசம் வந்து இது இந்த மெத்தடுக்கு வருது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 2011-12 வந்து இன்னொரு கமிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது, அதுதான் வந்து நம்ம ரங்கராஜன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கமிட்டியில் கொடுத்த ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 363 மில்லியன் பீப்புள் வந்து இந்த பாவர்ட்டி கீழே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்க அகெயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த அமௌண்ட் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல அதை வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரூரல் ஏரியாவில் ஒரு நாளைக்கு 33 ரூபாய்க்கு கீழே வந்து யாரோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து புவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் அர்பன் ஏரியாவில் வந்து 47 ருபீஸ் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்த கான்செப்ட் என்னென்னா இப்போ வந்து புவர் பாவர்ட்டி லைன் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து எத்தனை பேர் வந்து இந்தியாவில் புவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா ஹெட் கவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூர் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டூர் போகும்போது அந்த டீச்சர் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களையும் வந்து ஏன் கவுண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஹெட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே போல் வந்து இந்தியாவில் வந்து எத்தனை பேர் புவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எண்ணுறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அந்த பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்காங்களோ ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா புவர் அப்படின்னு சொல்லி மொத்தமாக வந்து கேட்டகரைஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து யாரோ ஒருத்தர் வந்து சப்மிட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சர்வே மாதிரி எடுத்து ஸோ அந்த வேலை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ்ஓ பண்ணுறாங்க. ஸோ என்எஸ்எஸ்ஓக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து வரும்.
அண்ட் அடுத்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் காஸ் பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டி எதனாலலாம் வந்து காஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தேவையான ஸ்கில்ஸ் வந்து கிடையாது, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நல்ல ஜாபுக்கு வந்து போக முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செகண்ட்ரியாக வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில் கெயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து பேசிக்காக தேவை. ஸோ அந்த எஜுகேஷனே வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ ஹெல்த் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த சுத்தமான ஒரு சரௌண்டிங் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த புவர் பீப்புள் தான் வந்து சொசைட்டியில் அதிகமான டிஸ்கிரிமினேஷன் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. காஸ்ட் பிரச்சனை, ரிலீஜியன் பிரச்சனை, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒதுக்கி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இவங்க தான் வந்து அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அது மொத்தமாக போய் சேராதது எந்த ஒரு கேட்டகரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த போர்வீப்பில் தான் இருப்பாங்க. அது சோஷியல் ப்ரெஷராகவும் இருக்கலாம், எக்கனாமிக் ப்ரெஷராகவும் இருக்கலாம், பொலிட்டிக்கல் ப்ரெஷராகவும் இருக்கலாம். ஸோ எந்த ஒரு பெனிஃபிட்டுமே வந்து அவங்கள போய் சேராது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது இந்த போர் பீப்புளை வந்து சுத்தமாக கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹை கிளாஸ் பீப்புளுக்கு வந்து நல்லா கிடைக்கும். மிடில் கிளாஸ் பீப்புள் பார்த்திங்கன்னா அப்படி அப்படி ஏதோ நுழைஞ்சு நுழைஞ்சு தப்பிச்சுப்பாங்க. பட் இந்த போர் பீப்புள் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடி வாங்குவாங்க. அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் நிறைய கடன் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட் அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்றதும் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை. ஸோ அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னும் போது நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம உடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ்லேருந்து கஷ்டப்பட்டுருக்கோம். பட் ஸ்டில் அப்படி கிடையாது, புவர் வந்து புவராகவே இருக்காங்க அண்ட் ரிச் வந்து இன்னும் ரிச்சாகவே ஆகிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவ்வளோ பீப்புள் புவர் பீப்புளாக வந்து இந்தியா ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா முக்கியமான ஒரு ரீசன் வந்து பிரிட்டிஷ் ரூல். நான் ஹிஸ்ட்ரி படிக்கும் போது நிறைய சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஒரு சில ரீசன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மொதல் விஷயம் என்னென்னா டி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்குன்னு ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு, நம்ம வந்து கைத்தொழில் அப்படின்னு நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். பட் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து அடித்து, மீன்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து மாற்றிட்டு அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இம்போர்ட்ஸ் வந்து அதிகமாக இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே லோக்கலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்து விற்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸே வந்து இல்லாமல் போயிருக்கும். அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் பீப்புள்கிட்ட வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு டைம் பீரியடில். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இருக்க பீப்புளுக்கு வந்து சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரொம்ப பஞ்சம் பட்டினி இப்படி ஆகிட்டு ஒரு பெரிய ஃபெமைனே வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க இந்தியாவில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து பிரிட்டிஷ் வந்து நல்லா சுரண்டி தின்னிருப்பாங்க, நமக்கு எதையுமே வந்து மிச்சம் வைக்காமல். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ரீசன் பாவர்ட்டி வந்து இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக ஸ்டார்ட் ஆனதுக்கு. அண்ட் அதை வந்து குறைக்கிறதுக்கு இன்னும் வரையும் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் அது வந்து ஃபுல்லாக எராடிகேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அண்ட் இதில் வந்து யாரெல்லாம் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் நம்ம வந்து ஒரு அகேரியன் சொசைட்டி, ஓகேவா. மீன்ஸ் என்னென்னா வந்து நம்மக்கிட்ட வந்து அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்க பீப்புள் தான் வந்து அதிகமான பீப்புள். ஸோ அப்படி இருக்கும் போதும் எதுக்காக இவங்கெல்லாம் அவ்வளோ புவராக இருக்காங்க, பிகாஸ் அவ்வளோ பேர் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து லேக்லேயே இருக்குது அப்படின்ற ரீசனுக்கு என்னென்னா, ஸோ இந்த ஃபார்மர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபார்மர்ஸ் தான், ஓகேவா. பெரிய பெரிய ஃபார்மர்ஸ் வந்து கிடையாது, ரொம்ப சின்ன ஃபார்மர்ஸ். ஸோ அவங்களுக்குன்னு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் வந்து அதிகமாக கிடைக்கிறது இல்லை. அண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய லேண்டும் பார்த்திங்கன்னா அந்த ஃபெர்டைலான லேண்டு அப்படிலாம் கிடையாது. ஸோ அவங்க பயிர் வைக்கணும்னா மழை வந்து சப்போர்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸாக வச்சு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பயிர் வந்து திடீர்னு ஒரு அதிகமான மழை பெஞ்சு அடிச்சுட்டு போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், ஸோ அதுவும் வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து லாஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து வந்து இதில் அஃபெக்ட் ஆகிற இன்னும் சிலர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள் பார்த்திங்கன்னா அப்போலேருந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி பண்ணி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புதுசாக எந்த ஒரு ஸ்கில்லுமே வந்து அவங்க தெரிஞ்சிக்க முடியாமல் பண்ணியிருப்பாங்க. பட் அது மூலயமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்காது, பிகாஸ் ஒரு காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டில். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும், முன்னாடி வரணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு வர முடியல, வர விட மாட்டுறாங்க அப்படின்றது தான் வந்து முக்கியமான ஒரு ரீசன். ஸோ இதுவும் வந்து எங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க.
அண்ட் அடுத்து யாரெல்லாம் வந்து இந்த புவர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து ரூரல் ஏரியாவில் வந்து இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை தேடி என்ன பண்ணுவாங்கன்னா அர்பன் ஏரியாவுக்கு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைக்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சென்னைக்கு வந்தோடனே அவங்க வேலை தேடணும், வேலை கிடைக்கல. அப்படியே வேலை கிடைச்சாலும் என்னென்னா கேஷுவல் லேபராக வந்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வேலையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்ஃபார்மாக அது வந்து ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லி சொல்லிக்க முடியாது. அந்த வேலை முடிகிற வரையும் இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து அவங்க வந்து மறுபடியும் போயிடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. பட் அதிகமான ஒரு வேலை வந்து அவங்க போட வேண்டியதாக இருக்கும். அண்ட் அவங்க போகிற வேலைக்கு அந்த வேஜ் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த காசும் வந்து அதிகமாக வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் அதில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் தான், சரிங்களா? ஸோ இந்த கடன் ஏதோ ஒரு இதுக்காக கடன் வாங்குவாங்க, அண்ட் அதுக்கப்புறம் அதை கட்ட முடியாமல் போயிருக்கலாம், இல்லை வட்டி கட்டுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால வந்து நிறைய ஃபேமிலி வந்து இந்த பாவர்ட்டியில் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து இதுக்கெல்லாம் என்ன தான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அண்ட் தென் ஃபைவ் இயர் பிளானில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நிறைய கான்சன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு வரும்போது எல்லாமே வரும். ஒரு பேசிக்கான ஒரு நீடு, ஒரு மனுஷன் வந்து வாழ்கிறதுக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்குன்னு இல்லையா? ஸோ அது எல்லாத்துலேயும் வந்து கலப்பட வைக்கக்கூடாது, அது எல்லாம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். பிகாஸ் அது இங்கே இந்தியானா இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வந்து எல்லாருக்கும். ஸோ அந்த இடத்துல என்கிட்ட காசு இருக்குது, நான் மட்டும் தான் சாப்பிடுவேன், உங்கள்கிட்ட காசு இல்லை, நீ சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் வந்து நம்ம யாரையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து எராடிகேட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஃபைவ் இயர் பிளான் அண்ட் தென் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து நிறைய ரூல்ஸ் லாஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் எடுத்த அந்த ஸ்டெப்பை வந்து ஒரு மூணு விஷயமாக வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னது பார்த்திங்கன்னா, க்ரோத் ஓரியன்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாய் வந்து 100 பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு 1 ரூபாவை வந்து பிரித்து கொடுக்கணும். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட். பட் அதுபடி அது நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அண்ட் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி எலிவியேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா, சில பிரச்சனை வந்து இருக்கும் இல்லையா, புவருக்குன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து உனக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் பிரச்சனை, நான் வந்து உனக்கு எம்ப்ளாய்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன், உனக்கு வந்து சாப்பாடு இல்லையா, நான் உனக்கு வந்து சாப்பாடு தரேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியாவில் எதனால் அவங்க வந்து புவராக இருக்காங்களோ, ஸோ அந்த ஏரியாவை வந்து சரி பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து இதில் வரும். ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் தேர்ட் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சில விஷயங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி தர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன், ஹெல்த், ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி தர்றது. இல்லை எஜுகேஷனில் வந்து என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் இருக்குது. இந்த மிட் டே மீல் ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஸோ சத்துணவு திட்டம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. அண்ட் தென் ஃபுட்டுக்கு வந்து இந்த பிடிஎஸ் சிஸ்டம், இப்போ வந்து ரேஷன் கார்டு இருக்குது இல்லையா, ஸோ கம்மியான விலையில் வந்து கவர்மெண்ட் வந்து சாப்பாடு, அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து கொடுக்கும். ஸோ பிடிஎஸ் சிஸ்டம் வந்து வருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயமும் வந்து கவர்மெண்ட் பண்ணிச்சு. யாருக்காக பார்த்தீங்கன்னா, இந்த வயசானவங்களுக்கு, ஸோ இப்போ வந்து வீடோ இருக்காங்க வச்சுக்கோ, ஹஸ்பண்ட் இறந்து போனவங்க, ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களையும் வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்து இப்போ கவர்மெண்ட் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, இது மூலியமாக வந்து அந்த அவுட்புட் என்ன, இதனால் நல்லது நினச்சா கெட்டது நினச்சா, ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில ஸ்டெப்ஸ் வந்து ஒரு நல்ல சேஞ்சை வந்து சில ஸ்டேட்டில் வந்து கொண்டு வந்துச்சு. நிறைய பேர் வந்து பாவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு, அவங்களோட அந்த லைவ்லிஹுட்டை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. பட் இது வந்து மொத்தமாக அந்த பிரச்சனையை செலவு சரி பண்ணிடுச்சா அப்படின்னு கேட்டால் சரி பண்ணலை. ஸ்டில் வந்து இப்போ வரையும் கூட வந்து அது வந்து பண்ணலை இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த மாதிரி சரியாகாததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி ஒரு சில காலர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதில் மொதல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவையான அளவுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் இல்லை அப்படின்றத வந்து மொதல் ரீசனாக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டே இருக்கட்டுமே, ஒருத்தவங்க வந்து வீடு இருக்கணும், ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு அசர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதனால தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா, எல்லாருக்கும் வந்து வீடெல்லாம் கட்டி கொடுத்துச்சு. அண்ட் தென் இந்த ஹவுசிங் போர்ட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கவர்மெண்ட்டையும் வந்து ஒரு நல்ல ஸ்கீமே வந்து கொண்டு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு காமன் பீப்புள்கிட்ட இல்லை அஃபெக்டான ஒருத்தர்கிட்ட வந்து சேரணுன்னா, அதுக்கு நடுவில் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அது வந்து பியூராக வந்து க்ராஸ் ஆகி வரணும். நடுவில் வந்து கரப்ஷன் இருக்குது, ஏதோ ஒருத்தவங்க ஏமாற்றி யாரோ ஒருத்தர் அதில் தப்பு செஞ்சுட்டா கூட அந்த பெனிஃபிட்ஸ் மொத்தமாக வந்து அந்த சேர வேண்டியவங்களுக்கு வந்து சேராமல் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து இது வந்து ஃபெயில் ஆனதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
என்னென்னா, இந்த லோக்கல் லெவல் பார்ட்டிசிபேஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இப்போ வந்து இந்த முனிசிபாலிட்டி பஞ்சாயத்துலாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து அது வந்து இல்லை, அது வந்து லேட்டராக தான் அமெண்ட்மெண்ட் போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனோட பார்ட்டிசிபேஷன் இல்லாததுனால, ஸோ லோவர் லெவல் ரொம்ப கிரவுண்ட் லெவலில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தெரியாமலே வந்து போயிருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான ரீசன். அண்ட் இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் ஒரு சில பேசிக்கான நீட்ஸை வந்து முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு சாப்பாடு, ஷெல்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கன்சர்னாக எடுத்துக்கணும். அண்ட் அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடுக்கணும். ஸோ பாவர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மொத்தமாக வந்து எடுக்க முடியாது, பட் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்ற முடியும். ஸோ அதுக்கான ஸ்டெப்பை தான் வந்து கவர்மெண்ட் வந்து அப்போலேருந்து எடுத்துகிட்ருக்காங்க, அண்ட் இப்பயும் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இது தான் வந்து இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஒரு வாட்டி புக்கில் வந்து படித்து பாருங்கள். அண்டு இப்போது கொரோனா பீரியடில் வந்து யாரும் தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க, அண்ட் வெளியே போகணுன்னாலும் வந்து மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு போங்க, கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.